गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू ऑनलाइन क्लास। सब्जेक्ट साइंस टू, टुडेज टॉपिक ऑर्गेनाइजेशन ऑफ टिश्यूज, यूनिट 18। नाउ वी लर्न अबाउट द कनेक्टिव टिश्यूज। सो अदक्कु मुन्नाडी नम्मुडैय प्रीवियस टॉपिक ऑर्गेनाइजेशन ऑफ टिश्यूज நம்ம என்ன பார்த்தோம்னா பிளான்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம். அதில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அதோட டைப்ஸாக ரெண்டு டிஷ்யூஸ், பெர்மனண்ட்டு இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அதில் அதோடைய வெரைட்டிஸ், அதாவது டைப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அனிமல் டிஷ்யூ பார்த்துட்ருக்கோம். அதில் சிம்பிள் டிஷ்யூ எபித்தீலியல் டிஷ்யூவில் பார்த்துருக்கோம். எபித்தீலியலில் சிம்பிள் எபித்திலியம், காம்பன் எபித்திலியம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ அனிமலில் நாலு இருக்குது, ஃபோர் டைப்ஸ். அதில் ஃபஸ்ட் ஒன் எபித்திலியல் டிஷ்யூ முடிஞ்சது. நெக்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்பண்டன்ட் அண்டு வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஷ்யூ. இட் ப்ரொவைட்ஸ் செக்ஷுவல் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் கிவ் சப்போர்ட் டு different tissues forming organs. It prevents organs from getting displaced by body movements. இப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் கூட இணைப்பு திசு அப்படின்னா அதிக அளவில் பரவலாக காணப்படக்கூடிய ஒரு வகை டிஷ்யூ. இது உறுப்புகளை உருவாக்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ரக்சுரல் பிரைம் சொல்லக்கூடிய, உறுப்புகளை உருவாக்கக்கூடிய பல வகை திசுகளுக்கு கட்டமைப்பையும் ஸ்ட்ரக்சுரல் பிரைம் ஒர்க் அண்டு சப்போர்ட்னு சொல்லக்கூடிய ஆதாரத்தையும் அளிக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் செல்லிடை பொருட்கள், செல்லு மற்றும் நார்கள் இணைப்பு திசுவின் ஒரு பகுதியாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் அசைவுகள் மூலம் ஏற்படக்கூடிய உறுப்புகள் இடம்பெயர்தலை இந்த இணைப்பு திசு தடுக்குது. இட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் த இன்டர்செல்லுலர் சர்ஃபேஸ் நோன் அஸ் த மேட்ரிக்ஸ். கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் கிளாசிஃபைட் அரஸ் ஃபாலோஸ். ஸோ மேட்ரிக்ஸ் எனப்படக்கூடிய செல்லிடை பொருட்கள் வந்து செல்லு மற்றும் நார்கள் இணைப்பு திசுவோட ஒரு முக்கியமான ஒரு கூறாகும். இது என்ன செய்யுது அப்படின்னா, மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு ஜெல் போன்ற ஒரு அமைப்பு இது. ஸோ இதில் ஒரு இதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கேன், வகைப்படுத்திருக்கு. ஒன்று, ஃபஸ்ட் ஒன் கனெக்டட் டிஷ்யூ ப்ராப்பர் ஏரியோலார் அண்டு அடிபோஸ் டிஷ்யூ, அதாவது முறையான இணைப்பு திசுன்னு பேர். செகண்ட் ஒன் சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ கார்டிலேஜ் அண்டு போன், இது ஆதார இணைப்பு திசு, குருத்தெலும்பு மற்றும் எலும்பு. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டென்டான்ஸ் அண்டு லிகமன்ஸ், தசை நான் மற்றும் தசை நார்கள். ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ பிளட் அண்டு லிம்ப், அதாவது ரத்தம் மற்றும் லிம்புன்னு சொல்லக்கூடிய நினைநீர். ஃபர்ஸ்ட் ஒன் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர், அதாவது முறையான இணைப்பு திசு, ப்ராப்பர்னா முறையான இணைப்பு திசு பேர். கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் கோலோஜன் பைபர்ஸ், எலாஸ்டின் பைபர்ஸ் அண்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். இவை கோலோஜன் இலைகள், நீட்சி இலைகள் மற்றும் ஃபைப்ரோபிளாஸ்ட் இலைகளை கொண்டுள்ளது. அந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்றது ஃபைபர்ஸுடைய இன்னொரு பிரிவு, இன்னொரு ஒரு பொருள் அது. இந்த கோலோஜன் அப்படின்னா எலாஸ்டின் பைபர்ஸ்னால் இந்த ரப்பர் மாதிரி, நீட்சின்னா இழுத்துட்டு மறுபடியும் பழைய நன்மைக்கு திரும்புறது தான் அந்த எலாஸ்டின் அப்படிமா தான் எலாஸ்டிக்னு இன்னொரு பேர். ஆரியோலார் டிஷ்யூ, அந்த ஆரியோலார் அப்படின்னா சிட்டிடை இளையம், டிஷ்யூனால இலை, அதாவது திசுக்கள்ன்றது இலைன்னு சொல்லலாம். ஆரியோலார் டிஷ்யூ இட் கேஸ் செல் அண்ட் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்சட் இன் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் கால்டு மேட்ரிக்ஸ். என்னோட அடுத்தடுத்து இந்த மேட்ரிக்ஸ் மாற்ற வந்துகிட்டே இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு ஜில்லி லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இது மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், அரைத்திரவ தளப்பொருளை தளர்வாக அமையப்பட்ட, செமி ப்ரோயிட் அப்படின்னா அந்த தளர்வாக அமையப்பட்ட ஒரு நார்களை கொண்டது. இட் டேக்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபைன் த்ரெட்ஸ் கிராசிங் ஈச் அதர்ஸ் இன் எவ்ரி டைரக்ஷன், எவ்ரி டைரக்ஷன் லீவிங் ஸ்மால் ஸ்பேசஸ் கால்டு ஏரியோலே. அதாவது எப்படின்னா, இந்த தளமானது ஒரு வலைப்பின்னல் போல நுண் இலைகள் குறுக்கு நெடுக்குமா, கிராசிங்னால குறுக்கு நெடுக்குமா கொண்ட இடை, சிறிய இடைவெளி கொண்ட, அந்த இடைவெளி தான் ஆரியோலாக் அப்படின்னு பேர். இட் ஜாயின் ஸ்கின் டு மசில்ஸ்
fill space inside organs and is bound around the muscles, blood vessels and nerves. இது என்ன செய்யுது அப்படின்னா தோலை தசையோடு இணைக்குது, ஜாயிண்ட் என்ன ஸ்கின் டு மசில் ஜாயின் அதோட இணைக்குது. அது மாதிரிலாம் உறுப்புகளை உட்பகுதியை இடைவெளியை நிரப்புது. தசை இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை சுற்றி உள்ளது. தசை மற்றும் இரத்த நாளங்கள் சொல்லக்கூடிய நர்வஸ் அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குல்லையா அதை சுற்றி எனது இருக்கு. மேலும் என்ன செய்யுது, இட் ஹெல்ப்ஸ் இன் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ் ஆஃப்டர் இன்ஜுரி அண்ட் ஃபிக்ஸ் ஸ்கின் டு அண்டர்லைங் மசில்ஸ். காயமடைந்த திசுக்களை ரிப்பேர் செய்யக்கூடிய பழுதுபார்ப்பதோட தோலை அந்த அடித்தளத்தோட தசையோடு இணைக்கிறது. அடித்தளம் சொல்லக்கூடிய நம்ம மேலே வந்து தோல் இருக்கு இல்லையா அந்த தோலுக்கு அடிப்படையில் தசையோட ஃபிக்ஸ் இணைக்குது. அதான் இந்த ஆரோக்கிய டிஷ்யூட வேலை. ஸோ இந்த மேலே ஒரு படம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க புக்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ எப்படி இருக்குன்றது அந்த ஆரியலா டிஷ்யூ நடையில இடையில இருக்கிற ஸ்பேசஸ்ஸு அதான் இன்ட்ரெஸ்ட் எல்லா ஸ்பேஸ் வந்து அந்த ஆர் அது பேர் வந்து ஆரியோலை அப்படின்ற பேர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிபோஸ் டிஷ்யூ. அடிபோஸ் டிஷ்யூ இஸ் த அக்ரிகேஷன் ஆஃப் பேட் ஃபேட் செல்ஸ் ஆர் அடிபோஸ் சைட்ஸ் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல் இன் ஷேப் இன் சர்வஸ் ரிசர்வ் வாயர். இந்த அடிபோஸ் அப்படினாலே கொழுப்பு அப்படின்னு பேர். கொழுப்பு திசு, கொழுப்பு திசு என்பது கொழுப்பு. அதாவது எப்படின்னா அடிபோஸ் செல்லுகள் திரட்டலாக இருக்கும் இந்த சைட். அடிபோஸ் சைட்னா அந்த திசுகளுடைய ஒரு சேர்ந்த அமைப்பு. இந்த கொழுப்பு இது வந்துன்னா கொழுப்பு சேமிப்பு இடமாக அங்கே தான் கொழுப்பு அந்த சேமித்து வைக்கிறது. குறிப்பாக நம்ம வயிற்றோட அடிப்பகுதி, தொடைப்பகுதி, பின்புகளும் நம்ம இடுப்போட பின்பகுதியில் என்ன செய்யுது சேரும். அங்கே நம்ம கையோட கைப்பகுதி இங்கே தான் அடிபோஸ் அதிகமாக சேரும். ஏன்னா அது என்ன இதென்னா சேமிப்பு கிடக்காக இருக்குது. ஒவ்வொரு கரு கொழுப்பு சொல்லி எப்படின்னா ஸ்பெரிக்கலார் ஓவல் கோள வடிவம் அந்த சைஸில் இருக்கு. தே ஆர் பவுண்ட் இன் த சப்ஸ்டன்சியஸ் டிஷ்யூஸ் பிட்வீன் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அரவுண்ட் த ஹார்ட் அண்ட் கிட்னிஸ். தே ஆர் ஆக்ட் அஸ் ஷாக் அப்சர்வர்ஸ் அரவுண்ட் த கிட்னிஸ் அண்ட் ஐபால்ஸ். இது எப்படின்னா என்ன கொழுப்பு கொண்டிருக்கோம் இவை இதயம் மற்றும் சிறுநீர் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு இடையிலையும் இருக்கு, தோலுக்கு அடியிலையும் இருக்கும். பெரும்பாலும் தோலை வருஷமா நிறையா கொழுப்பு இருக்கும். சிறுநீரம் மற்றும் என்ன செய்து கருவிலிகளை அதிர்ச்சியிலேருந்து பாதுகாக்குது. ஒரு சில அதிர்ச்சி அடிபட்டோ அந்த மாதிரி அதிர்ச்சியிலேருந்து செய்து அந்த பொருள் அந்த நம்ம உடம்பு உறுப்புகளை பாதுகாக்கிறது. அந்த மாதிரி அதிர்வு உறிஞ்சினாங்க ஷாக் அப்சர்வர். தே ஆல்சோ ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் பை ஆக்டிங் இன்சுலேட்டர். பாதுகாப்பான உறுப்புகள் செயல்படுறனால உடலுடைய வெப்பநிலை என்ன செய்யுது சீராக வைக்குது. ஸோ அதான் தெர்மோ ரெகுலேட்டர் சொல்லும்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை நார்மலாக அப்படியே வைக்கிற மாதிரி இருக்க காரணம் இந்த கொழுப்பு இருந்தால் தான். அதாவது இதை தான் எனக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஆதார இணைப்பு திசு. த சப்போர்ட்டிங் ஆர் ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஃபார்ம்ஸ் அ எண்டோஸ்கெலிட்டன் ஆஃப் த வெர்டிப்ரேட் பாடி விச் ப்ரொடக்ட் வேரியஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஹெல்ப் இன் லோகோமோஷன். த சப்போர்ட்டிவ் டிஷ்யூஸ் இன்க்ளூட் கார்டிலேஜ் அண்ட் போன். ஆதார அல்லது எலும்பு சட்ட இணைப்பு திசுக்கள் முதுகெலும்பின் உடல் அமைப்பை உருவாக்குகின்றன. இந்த எண்டோஸ்கெலட்டன் சொல்லக்கூடிய நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்குது. இது உடலுக்கு வலுவையும் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பையும் வழங்குதல் மட்டும் இல்லாமல் அசைதலுக்கும் நகருதல் நோக்கமோசனக்கூடிய நகருதலுக்கும் உதவி செய்யுது. ஆதார திசு குருத்தெலும்பு மற்றும் எலும்பை உள்ளடக்கியது. அந்த குருத்தெலும்புன்ற அந்த கார்டிலேஜ் பொருள் கார்டிலேஜ் குருத்தெலும்பு. They are sharp to semi-rigid, flexible and are less vascular in nature. The matrix is composed of large cartilage cells called chondrocytes. The cells are present in fluid-filled space known as lacunae. இந்த குருத்தெலும்புன்றது இயற்கையில் மிருதுவான அரை விரைப்பு தன்மை அப்படின்னா பாதி ஃப்ளக்ஸ் ஆகும் பாதி மடகாது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இதுதான் வந்து செமி அப்படிங்கிறது செமி ரிஜிட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஆர் லெஸ் வாஸ்குலர். இலக்கமான விளைப்பதோட இலக்கமான மற்றும் குறைந்த நாளம் உடையவை ரத்த நாளம் அதிகமாக இருக்காது குறைந்த இருக்கும். பெரிய குருத்தெலும்பு செல்லான காண்ட்ரோசைட் காண்ட்ரோசைட்ன்றது அந்த இன்னும் குருத்தெலும்போட இன்னொரு பேர் பெரிய குருத்தெலும்புக்கு. அதில் மேட்ரிக்ஸ் அந்த நம்ம ஏற்கனவே மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி மேட்ரிக்ஸோட இருக்குது. இங்கே சில திரவம் நிரம்பிய இந்த லாக்னில் ஒரு இடைவெளியோடு இருக்குது. இதுவும் என்ன செய்யுது ஒரு ஸ்பேஸோட இருக்குது. கார்டிலேஜ் இஸ் பிரசன்ட் இந்த டிப் ஆஃப் த நோஸ் எக்ஸ்டர்னல் இயர் எண்ட் ஆஃப் லாங் போன்ஸ் ட்ரக்கியா அண்ட் லாரிங்ஸ்
இட் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த பாடி பார்ட்ஸ். நம்ம கார்டிலேஜ்ன்றது அது போன் தான், ஆனால் என்ன சொல்லுவோம், ஆனால் அது நம்ம போனும் நினைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்ம மூக்கோட நுனி, அதாவது மூக்கா அமுக்க முடியுது இல்லையா, அதே மாதிரி காது, வெளிப்புற காது பகுதி. அப்புறம் லாங் போன்ஸ், நீளமான எலும்புகளை முடிவில் எண்டில் இருக்குது. அப்புறம் ட்ரக்கியாக சொல்லக்கூடிய மூச்சு குழல், அப்புறமா லாரிங்ஸ் சொல்லக்கூடிய என்ன செய்யுது, தொண்டை பகுதியில் அந்த நுரையீரல் சொல்லணும்னா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தெலும்பு தான் இருக்கும். நம்ம இந்த ஆட்டோடைய நுரையீரல் பார்த்தீங்கன்னா நரசி நரசின்னு இருக்கும், இந்த மூக்கு எலும்பு காது இதை மன்னம்னா நரசி நரசின் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஆனால் அது என்ன சொல்லணும், அது ஒரு போன் தான், அது கார்டிலேஜன். இப்போ அந்த ஃபிக்சரை பார்த்துக்கோங்க, மூக்கு நோட்லேயே இருக்கும் அது கார்டிலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியானது. லாக்னே, கான்ட்ரோசைட்டு, இதெல்லாம் அந்த விஷயஸில் நீங்கள் பார்த்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போன், எலும்பு. போன் இஸ் சாலிட் ரிஜிட் அண்ட் ஸ்ட்ராங் நான் ஃப்ளெக்சிபிள் கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூ. த மேட்ரிக்ஸ் ஆஃப் த போன் இஸ் ரிச் இன் கால்சியம் சால்ட் அண்ட் கோலஜன் ஃபைபர்ஸ் விச் கிவ் த போன் இட்ஸ் ஸ்ட்ரென்த். இது திடமான, விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமற்ற எலும்பு சட்டங்களை உடையது. அது இலக்கமற்றா வளையாது, அதான் நான் ஃப்ளெக்சிபிள். அப்போ இதில் என்னது மேட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த எலும்பு மேட்ரிக்ஸ், அது பேர் அதில் கால்சியம் உப்பு, அதோட கோலோஜன் நார். கோலோஜன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தான் கோலோஜன் நார் நிறைந்து எலும்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கு, வலுவை கொடுக்குது. த மேட்ரிக்ஸ் ஆஃப் த போன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் கால்டு லேமெல்லே. த போன் செல்ஸ் பிரசன்ட் இன் லேக்னார் கால்டு ஆஸ்டியோசைட்ஸ். இந்த எலும்பு மேட்ரிக்ஸ் என்ன, பல அடர்ந்த வளையமாக வளைய அடுக்களாக கொண்டது. அந்த அதுக்கு பேர் வந்து லேமெல்லே, அது தகடு எலும்பு சொல்லலாம். அந்த தகடு எலும்புக்கு இடையே உள்ள திரவம் நிரம்பி இடைவெளிக்கு பேர் தான் லேக்குனா. இந்த லேக்குனாலே ஸ்பேஸ்னு அர்த்தம், அப்படி வச்சுக்கோங்க லேக்குனா. இந்த எலும்பு செல்லுக்கு செல்லில் ஆஸ்டியோசைட்ஸ், அது ஒருடைய எனக்கு எலும்பு செல்லு இன்னொரு பேர் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை ஏ நெட்ஒர்க் ஆஃப் ஃபைன் கேனல்ஸ் கால்டு கானாலி குழி. தி ஹாலோ கேவிட்டிஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஆர் கால்டு மேரோ கேவிட்டிஸ் ஃபில்டு வித் போன் மேரோ. ஸோ என்ன செய்ய, இந்த இவை வந்து கானாலி குழி சொல்ல நுண் கால்வாய், அதாவது ஃபைன் கேனல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, நுண் கால்வாய்னா ஒரு சேனல்ஸ் மாதிரி அட்டாச் ஆகி ஒன்று கொண்டு தொடர்புடையது. ஒரு செல்லு இன்னொரு செல்லுக்கு என்ன செய்யுது, ஒன்று கொண்டு சொல்லக்கூடாது. அந்த இடைவெளி வழியாக, வெற்றுக்குழி வழியாக, அதுக்கு பேர் வந்து மச்சை குழாய் அப்படிமா, எலும்பு மச்சை, அதான் போன் மேரோ. அந்த போன் மேரோவில் வந்து என்னது ரெட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. த ப்ரொவைட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க் அப் டு த பாடி. போன் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இவை உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்கின்றன. எலும்புகள் மென் திசுக்களுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஆதாரத்தை மட்டும் இல்லாமல் சாஃப்ட் பாதுகாப்பையும், அதோட ப்ரொடக்ட் பாதுகாப்பையும் அளிக்குது. ஸோ இப்போ அந்த ஃபிகர் பாருங்கள், டீ போன் செல்லு நடுவில் குழிமா இருக்கு இல்லையா, அதான் சென்ட்ரல் கேனல்னு சொல்லி, அதுக்கு மேலே லேக்குனே கானலி குயிலி குயில் அப்படின்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் இஸ் ஏ பைப்ரோஸ் கனெக்டிவ் டிஷ்யூ டென்ஸ்லி பேக்டு வித் பைபர்ஸ் அண்டு பைப்ரோப்ளாஸ். இட் இஸ் எ பிரின்சிபல் காம்போனன்ட் ஆஃப் டெண்டான்ஸ் அண்டு லிகமன்ஸ். இது நார் மற்றும் பைப்ரோபிளாஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு அடர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு நார் அமைப்பு திசு, இணைப்பு திசு. பைப்ரோபிளாஸ்ட்னு ஒரு இணைப்பு திசு. இது என்ன செய்யுது, டெண்டான்ஸுடைய தசை நான்களையும் லிகமன்ஸுடைய தசை நார்களையும் உடையது. இப்போ டெண்டான்ஸ் தசை நான்கள், தே ஆர் காயில் பார்க்கலாம், இதா தே ஆர் காயில் லைக் ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் தட் ஜாயின்ட் ஸ்கெலட்டல் மசில்ஸ் டு போன்ஸ். Dandans have great strength and limited flexibility. They consist of parallel bundles of collagen fibers between which are present rows of fibroblasts. இது கயிறு போன்ற உறுதியான ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி எலும்பு சட்ட தசையில எலும்போட இணைக்குது. ஸோ எலும்பு பிரைம் இருக்குல்ல, அதை போன் பிரைமை போன்ஸோட அட்டாச் பண்ணுது. தசை நாள் அதிக வலிமை, அதாவது ஸ்ட்ரென்த்து, ஆனால் குறிப்பிட்ட நெகிழ்வு தன்மையுடையது. முழுசாக அதாவது ஒரு லிமிட்டட் வரைக்கும் தான் வளையும். இது இல்லாமல் இந்த இணை, இந்த கன்சி பேரல் பண்ட்ஸ் ஆஃப் கோலஜின் சொல்லக்கூடிய கோலஜின் நார் கொண்ட ஒரு அமைப்பு. இது
ஃபைப்ரோபிளாஸ்டோட அட்டாச் ஆகியிருக்கு, ஃபைப்ரோபிளாஸ்டோட சேர்ந்தே இந்த இது இருக்குது. ஸோ அந்த ஃபிஷர்ஸ் பார்த்திங்க பாருங்கள், டெண்டான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது தசை நான்கள் எப்படி இருக்குன்றது. ஸோ நெக்ஸ்ட் லிக்கமன்ஸ், தசை நார்கள். தே ஆர் ஹைலி எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தே ஹாவ் கிரேட் ஸ்ட்ரென்த் விச் கனெக்ட் போன்ஸ் டு போன்ஸ். தே கண்டெயின் வெரி லிட்டில் மேட்ரிக்ஸ். தே ஸ்ட்ரென்த் அண்ட் த ஜாயின்ஸ் அண்ட் அலோ நார்மல் மூமெண்ட். இவை மிகவும் ஹை எலாஸ்டிக்னா அதிகமாக வளையக்கூடியது, அது நெகிழும் தன்மையுடையது, அதிக ஸ்ட்ரென்த் இருக்குது, வலிமையுடையது. எலும்போலானது எலும்பும் இன்னொரு எலும்பு சேர்த்து ஜாயின் பண்ணுது, அதனால் இது கொஞ்சமானது குறைவான மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது மூட்டுகள் என்ன செய்ய மூட்டுகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்குது, ஜாயின்னு சொல்லணும்னே அதான். அது மட்டும் இல்லாமல் சாதாரண அசைவல் நகர்தலுக்கு இது உதவுது. ஸோ இந்த ஜாயிண்டை பாருங்கள், லிகமெண்ட்ஸ். ஸோ ரெண்டு மூட்டுகளுக்கு இடையில் உள்ள பகுதி, இதில் இந்த நார்கள் இந்த ஃபைபர்ஸ் இருக்கனால அது மூவ் ஆகுது. இதே இல்லை ஸ்ப்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுளுக்கு ஏம்னா அதிகமான நம்ம வந்து செய்கிறோம் இழு நார் அதிகப்படியே அந்த தசை நார் இழுத்தா உருவாகிற பேர் தான் ஸ்ப்ரைன் சொல்லக்கூடிய சுளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, திரவ இணைப்பு திசு. த பிளட் அண்ட் த லிம்ப் ஆர் த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் விச் இல் லிங்க் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. த செல்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆர் லூஸ்லி ஸ்பேஸ்ட் அண்ட் ஆர் எம்பெடட் இன் ஆன் இன்டர் செல்லுலார் மேட்ரிக். ரத்தம் மற்றும் லிம்பு சொல்லக்கூடிய நினைவு ஆகியவை திரவ இணைப்பு திசு, உடல் எல்லா பகுதியிலும் இது இருக்கும். அதனால் இது ஏன்னா இது ஒன்று இணைப்பு திசுன்னு தான் சொல்ல முடியும், இது லிக்விட் கிடையாது. இவை உடலின் பல பகுதிகளில் இணைக்கின்றன. இந்த இணைப்பு திசுகள் செல்லில் இடைவெளியோடு காணப்படுகின்றன. இவை செல்லிடை மேட்ரிக்ஸில் பதிந்திருக்குது. மேட்ரிக்ஸ்னால இந்த நம்ம ஜெல்லு மாதிரி சொல்லணும், அதோட சேர்ந்து தான் இருக்கு, திக்காக இருக்கு. பிளட் ரத்தம், பிளட் கண்டெயின்ஸ் கார்பசல்ஸ் விச் ஆர் ரெட் பிளட் செல்ஸ், எரித்ரோசைட், ஒயிட் பிளட் செல், லீகோசைட் அண்ட் பிளேட்லெட்ஸ், ரத்த தட்டுக்கள். இது இன் திஸ் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ பிளட் செல்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் கால்டு பிளாஸ்மா. த பிளாஸ்மா கண்டெயின் இன்ஆர்கானிக் சால்ட் அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் எ மெயின் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட் த ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ரத்தத்தில் இணைப்பு சொல்கிறோம், அதில் பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்யூட் மேட்ரிக்ஸ் இருக்குது, அது ஒரு நிறம் இல்லை, நிறம் கலர்லெஸ் தான். ஸோ அதுதான் அதிகமான அளவில் இருக்கும். இது என்ன செய்ய இந்த பிளாஸ்மானது பட்சல் மூவ் ஆகுது, அதோட இன்ஆர்கானிக் சொல்லக்கூடிய கனிம உப்புகளையும் ஆர்கானிக் சொல்ல கரிம பொருள்களையும் கொண்டுள்ளது. இதை சுற்றி முக்கியமாக சுற்றி வருகின்ற மேல்மு பொருளை கடத்த உதவுது, நம்ம உடலில் சுற்றுறது மட்டும் இல்லாமல் சர்க்குலேட் ஆகும் இல்லாமல் சில பொருளை கடத்துறதுக்கும் பயன்படுது. ரெட் பிளட் கார்பசல்ஸ், எரித்ரோசைட்ஸ், அதாவது ரத்த சிவப்பணுக்கள் பேர். த ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர்பிசி ஆர் சர்க்குலர் பைக்கெங்கோ டிஸ்க்லைக் செல்ஸ் அண்ட் லேக் நியூக்ளியஸ் வென் மெஷர் மேமலின் ஆர்பிசி. தே கண்டெயின் ஏ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் கால்டு ஹீமோகுளோபின் விச் இஸ் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ். ரத்த சிவப்பணுகள் முட்டை வடிவ வட்டமான இருபுறம் குடிந்த தட்டுவதை பைக்கன்கவ் ரெண்டு பக்கமும் குழியாக இருக்கிறது. முதிர்ந்த சிவப்பணுகள் அதாவது மெச்சூர் ரெட் பிளட் செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்காது, அதாவது குறிப்பாக மேமலி சொல்லக்கூடிய பாலூட்டி ஆர்பிசியில் இருக்காது, யங் பிளட் செல்லில் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்கும். இதனால் செய்து சுவாச நிரம்பியான ஹீமோகுளோபின், அந்த ஹீமோகுளோபின் சொல்லணும் அந்த ரெட்டு அந்ததை இருக்குது. இதனால் என்ன ஆக்சிஜனை எவ்வளோ ஹீமோகுளோபினோ அவ்வளோ ஆக்சிஜனை கடத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடியது. நெக்ஸ்ட் ஒயிட் பிளட் கார்பசல் டபிள்யூபிசி அதாவது லீகோசைட்ஸ் சொல்லக்கூடிய, தே ஆர் லார்ஜர் இன் சைஸ் கண்டெய்ன் டிஸ்டிங் நியூக்ளியஸ் அண்ட் ஆர் கலர்லெஸ். தே ஆர் கேபபிள் ஆஃப் அமீபாய்டு மூமெண்ட் அண்ட் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பாடிஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம். தே என்கல்ப் ஆர் டெஸ்டாய் ஃபாரின் பாடிஸ். இது அளவில் பெருசாக இருக்குது, தெளிவான உட்கரு இருக்குது, இதில் அதாவது நியூக்ளியஸ் இருக்குது, இன்னொன்று கலர்லெஸ்ஸு. இது அமீபா போல நகரக்கூடிய தன்மை, அமீபாய்டு மூமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது சுருங்கி சுருங்கி விரிஞ்சு போகிற மாதிரி. இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்னா பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் முக்கிய பங்கு வகி. இது வெளியிலேருந்து வரக்கூடிய உள்ளவர்களுடைய ஜேம்ஸை முழுசாக விளிம்பிடும், அதான் என்கல்ப் அப்படின்னா விழுங்குதுன்னு அர்த்தம், விழுங்கி அப்படி என்னது இல்லைன்னா அழிச்சிடும். டபிள்யூபிசிஆர் ஆர் டூ டைப், கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட். கிரானுலோசைட் ஹவ் இர்ரெகுலர் ஷேப்டு
நியூக்ளி அண்டு சைட்டோபிளாசம் கிரானுவல்ஸ். தே இன்க்ளூடு த நியூட்ரோபில், பேசோபில் அண்டு ஈஸ்னோபில். ஸோ இந்த லீக்கோசைட்ஸ் ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று கிரானுலோசைட் அண்டு ஏ கிரானுலோசைட்ஸ் பேர். இந்த கிரானுலோசைட் அப்படின்னு துகளுள்ள உடையது, அதான் அந்த அதோடைய பகுதி பொருள்னு சொல்லக்கூடாங்க. அதில் பார்ட் ப்ராடக்டில் உள்ளே வந்து சுகல் ஒரு ஏதாவது ஒன்று பொருள் இருக்கும், அதுதான் வந்து கிரானுலோசைட்டு. அதில் ஒரு மூணு இருக்கும், அதில் துகளுடைய ரத்த விளைக்கும். அதில் இன்னொன்று வந்து துகள்கள் அட்டுறது, அது ஏ கிரானுலோசைட்டு. அது என்ன கிரானுலோசைட் அப்படின்னா, ஒழுங்கற்ற ஏதாவது இர்ரெகுலர் நியூக்ளியஸ் மற்றும் சைட்டோபிளாசம் அதோடைய டஸ்ட் இருக்கும். அதோட அவை வந்து நியூட்ரோபில்ஸ், பேசோபில் மற்றும் ஈஸ்னோபில்ஸ்னு பேர் அதுக்கு. அடுத்து ஏ கிரானுலர்ஸில் வந்து ரத்த வழியில் சைட்டோபிளாஸ்மஸ் அந்த துகள் இருக்காது. அதனால் இதில் என்ன இருக்குன்னா லிம்போசைட் மற்றும் மோனோசைட்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த ரெண்டு பகுதி பொருள் இருக்கிறது. நெக்ஸ்ட் பிளட் பிளேட்லெட்ஸ். தே ஆர் மைன்யூட் ஏ நியூக்ளியேட்டட் பிராக்கில் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜெயண்ட் பேன் போன் மேரோ கால்டு மெகா காரியோசைட்ஸ். தே பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளட் கிளாட்டிங், பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம். இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ரத்த தட்டு பிளேட்லெட்ஸ்னால் ரத்தத்தில் மிகச்சிறிய உட்கரு உள்ளது, உட்கரு அற்ற இது கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது. அதனால் மெகா கேரியோசைட்ஸ் கூட பெரிய பெரிய எலும்பு மச்சையில் எளிது சீக்கிரத்தில் உடையக்கூடிய துண்டுகளாக இருக்கும். ஆனால் இதனோட ரத்தம் முறைதெல்லாம் முக்கிய பங்கு இதுதான். ஏன்னா ரத்தம் வெளியேறணும்னு செய்யும், உடனடியாக சிவியராக உடனே ரத்தம் குறைஞ்சிரும். அதான் அதனுடைய இது, ரத்த பிளேட்லெட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்து கம்மியாக இருந்தாலும் ரத்தம் குறையாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதோ அவருடைய ஸ்பெஷல் ஒரு அஞ்சு அதனுடைய பார்ட் ப்ராடக்ட் இருக்கு, ஈஸ்னோபில், பேசோபில்ஸ் அண்டு ஈஸ்னோபில்ஸ். நெக்ஸ்ட் லிம்ப். லிம்பு சொல்லக்கூடிய நிணநீர். லிம்ப் இஸ் ஏ கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபில்டர்ட் அவுட் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா அண்டு ஒயிட் பிளட் செல்ஸ். இட் மெயின்லி ஹெல்ப்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் பிளட் அண்டு டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ். கலர்லெஸ் ஃப்ளூயிட் ஃபில்டர்ட் பிளட் கேபிலரிஸ் சொல்லக்கூடிய ரத்த தந்துகிகள், அதாவது நெஞ்சு பகுதி லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸ் சுற்றி இருக்கக்கூடிய வலை மாதிரி ஒரு பிளட்டு கேபிலரிஸ் இருக்கும், அது பார்த்து தான் ரத்த தந்துவின் பேர். அதுலேருந்து வடிகட்டப்பட்ட ஒரு நிறமற்ற ஒரு கலர்லெஸ் ஃப்ளூயிட் தான் அந்த நிணநீர் லிம்பு சொல்லக்கூடியது. இது இதுன்னு எனது பிளாஸ்மான்றும் ரத்த வெள்ளையணுக்களும் இங்கேயும் இருக்கும். இது ரத்தத்திற்கும் திசு திரவங்களுக்கு இடையே, அதாவது ரத்த பிளட்டுக்கும் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு இடையில் ஒரு பாலமாக ஒரு பொருளை கடத்துறதுக்கு பயன்படுது. அதோட உதவி செய்யுது. மட்டும்னா ரத்தம் இல்லாத இடங்கள்லையும் என்ன செய்யும், இந்த லிம்பு வந்து ரத்தத்துடைய வேலையாக செய்யும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காயங்கள் புண்ணு பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி வடியுது இல்லையா, ஸோ அதெல்லாம் என்னது இந்த லிம்பு ப்ராடக்ட் தான். ஸோ ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூஸோடைய இது முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு மஸ்லா டிஷ்யூட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். Subject Science 2. Today's topic Organization of Tissues, Unit 18. Now we learn about the connective tissues. So அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீவியஸ் டாப்பிக்காக ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, பிளான்ட் டிஷ்யூஸ் பார்த்தோம், அதில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அதோடய டைப்ஸாக ரெண்டு டிஷ்யூஸ் பெர்மனண்ட்டு இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அதில் அதனுடைய வெரைட்டிஸ் அதாவது டைப்ஸ்